வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். ரசிகர்களுக்கு ரஜினி விதித்த கட்டுப்பாடுகள். மீண்டும் துளிர்க்கும் பாகுபலி ஜோடியின் காதல். விஷால் அறிவித்துள்ள வேலை நிறுத்தம் நடக்குமா? இனி விரிவான செய்திகள். இன்று காலை ரசிகர்களை சந்தித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் தொடர்ந்து 5 நாட்களுக்கு தனது ரசிகர்களை சந்திக்கவிருக்கிறார். அந்த ஆண்டவன் வந்து நான் கருவி, அந்த ஆண்டவன் வந்து பயன்படுத்திட்டு இருக்கான். இப்ப நடிகனா பயன்படுத்திட்டு இருக்கான், நடிகனா நடிச்சிட்டு இருக்க. நாளைக்கு என்னமா பயன்படுத்துறாலும் அவங்க என்ன பயன்படுத்தாலும் நியாயமா உண்மையா தர்மமா மனசாட்சியோட பண்றேன். இப்ப நடிகனா நான் எப்படி பண்ணிட்டு என்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்கணும், மக்களை மகிழ வைக்கணும். பண அதிர்ஷ்டங்கள் தான் அப்புறம் அதுக்காக பண்ணணும். அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமா உண்மையா சத்தியமா அது எது என்னன்னு தெரியாது. அது கால கடவுள் கையில தான் இருக்கு. எப்பவே நான் சொல்லிக்க விரும்புகிறேன், அந்த மாதிரி நான் அரசியல் திருஷ்டிக்கு வரல, அப்படி எழுதலை அப்படின்னு சொன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் ரசிகர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார் ரஜினி. போட்டோ எடுத்துக்கொள்ள வரும்போது தனக்கு மாலை சால்வை போன்றவைகளை அணிவிக்க வேண்டாம் என்றும் தன்னுடைய காலில் விழ வேண்டாம் என்றும் ரஜினி ரசிகர்களை அறிவுறுத்தி இருப்பதாக தெரிகிறது. மிகுந்த பாதுகாப்புடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே வழங்கப்பட்ட விசேஷ அடையாள அட்டை கொண்டு வந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். மெதுவா தொடலாமா, என் மேனியிலே கை படலாமா, மெதுவா மெதுவா தொடலாமா, என் மேனியிலே கை படலாமா. வெக்கம் இப்போது வரலாமா, நீ விலகி செல்வதும் சரிதானா சரிதானா, வெக்கம் இப்போது வரலாமா, நீ விலகி செல்வதும் சரிதானா சரிதானா. எம்ஜிஆருடைய பல படங்களுக்கு உடை அலங்கார நிபுணராக பணியாற்றியவர் எம் நட்டேஷ். அவர் இயக்கத்திலே எம்ஜிஆர் சரோஜாதேவி இணைந்து நடித்த என்கடமை திரைப்படம் 1964 மார்ச் 13 அன்று திரைக்கு வந்தது. நீதிக்கு பின் பாசம் படத்திற்கு பிறகு வெளியான 3 படங்களிலுமே எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜாதேவி நடிக்கவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் இருவரும் இணைந்து நடிக்கும் படம் என்பதால் என்கடமை திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியிலே மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. என்கடமை படத்தை பார்ப்பதற்காக ஆர்வத்துடன் டிக்கெட் வாங்கியிருந்த ரசிகர்களில் பலர் படத்தை பார்க்காமல் டிக்கெட்டுகளை தியேட்டர் வாசலிலேயே கிழித்து போட்டுவிட்டு கிளம்பிவிட்டனர். அதற்கு காரணம் மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அன்று காலை பத்திரிகையிலே எம்ஜிஆர் வெளியிட்டிருந்த ஒரு அறிவிப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களான அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி உட்பட பலர் சிறையில் இருந்த நேரம் அது. எம்ஜிஆர் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்று எவருக்குமே தெரியாததால் எம்ஜிஆர் எங்கே என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தேடத் தொடங்கினார்கள். இறுதியிலே பணக்கார குடும்பம் படத்தினுடைய படப்பிடிப்பிலே அவர் இருப்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. பணக்கார குடும்பம் படத்திற்காக அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா என்ற பாடல் காட்சியை படமாக்கி கொண்டிருந்த ராமண்ணாவிற்கு அங்கே என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. எம்ஜிஆரை பார்ப்பதற்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அங்கே வந்தபடி இருந்தனர். மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் பலரும் எம்ஜிஆரிடம் வற்புறுத்தினர். அது என்னுடைய அண்ணன் எடுத்த முடிவு, அவர் சொல்லித்தான் நான் ராஜினாமா செய்தேன் என்று அவளுக்கெல்லாம் பதில் கூறி அவளை அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். அந்த அறிக்கையால் என்கடமை படத்தினுடைய வசூல் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருப்பது தெரிந்ததும் நான் மேலவை உறுப்பினர் பதவியை மட்டும்தான் ராஜினாமா செய்திருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் என்ற முறையிலே அந்த கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அயராது பாடுபடுவேன் என்று அறிக்கை விட்டார் எம்ஜிஆர். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பலரையும் அந்த அறிக்கை ஓரளவு ஆறுதல் படுத்தியது என்றாலும் அந்த அறிக்கையினால் என்கடமை படத்தினுடைய வசூலிலே எந்த மாற்றமும் நிகழவில்லை.
எம்ஜிஆர் நண்பருக்கு பாத்திரமானவரும் எம்ஜிஆரின் பல படங்களில் நடித்தவருமான மனோகர் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த முதல் திரைப்படமாக பணம் படைத்தவன் அமைந்தது. பணம் படைத்தவன் படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது எம்ஜிஆருடன் இணைந்து நடிக்க வேண்டும் என்ற தனது ஆசையை ராமண்ணாவிடம் தெரிவித்தார் மனோகர். அதைத் தொடர்ந்து மனோகரை எம்ஜிஆரிடம் அறிமுகம் செய்து வைத்தார் ராமண்ணா. மனோகர் எந்த கட்டப்பழக்கமும் இல்லாதவராக இருந்ததால் எம்ஜிஆருக்கு அவரை மிகவும் பிடித்து போயிற்று. அதைத் தொடர்ந்து எம்ஜிஆருடைய பல படங்களிலே தொடர்ந்து அவர் நடிக்கலானார். பணம் படைத்தவன் திரைப்படத்தை தொடர்ந்து 1964 ஜூலை மாதம் வெளிவந்த தெய்வத்தாய் திரைப்படம்தான் ஆரம்பிறப்பன் தயாரிப்பிலே வெளிவந்த முதல் திரைப்படம். எம்ஜிஆரின் நிர்வாகியாக இருந்த ஆரம்பிறப்பன் தென்காசியைச் சேர்ந்த பி கே பி சங்கரன் ஆறுமுகம் ஆகியோரோடு இணைந்து சத்யாமூவிஸ் சார்பிலே தயாரித்த திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமான எம்ஜிஆர் படங்களிலிருந்து அது மாறுபட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பிறப்பன் விரும்பினார். அதனால் எம்ஜிஆர் படங்களை தொடர்ந்து இயக்கிக் கொண்டிருந்த பா நிலகண்டன் போன்ற இயக்குநர்களை தவிர்த்து விட்டு சிவாஜியை வைத்து அன்னை இல்லம் என்ற வெற்றி படத்தை கொடுத்திருந்த பி மாதவன் அவர்களை அந்த படத்துக்கு இயக்குநராக ஒப்பந்தம் செய்தார். அப்போது நாடக மேடைகளில் மிகவும் புகழ் பெற்றிருந்தவர் கே பாலச்சந்தர். அவருடைய நாடகங்கள் பலவற்றை எம்ஜிஆர் பார்த்திருக்கிறார். அவருடைய வசனங்கள் அனைத்துமே எம்ஜிஆருக்கு பிடித்திருந்ததால் தெய்வத்தாய் படத்துக்கு வசனம் எழுத அவரை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார் எம்ஜிஆர். அதுதான் திரையுலகிலிருந்து பாலச்சந்தருக்கு வந்த முதல் அழைப்பு என்ற போதிலும் அந்த அழைப்பு ஏற்றுக்கொள்ள மிகுந்த தயக்கம் காட்டினார் பாலச்சந்தர். எம்ஜிஆர் படத்துக்கு வசனம் எழுதுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்று நினைத்திருந்த அவருடைய மனதை மாற்றி அந்த படத்துக்கு அவரை வசனம் எழுத வைத்ததிலே ஆர் எம் வீரப்பன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. பாலச்சந்தருடைய வசனங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் இயல்பாகவும் எளிய நடையிலும் இருக்கும். தெய்வத்தாய் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிக்கு அது மாதிரியான வசனங்கள் போதாது என்பதால் அந்த வசனங்களிலே சில திருத்தங்களை செய்தார் ஆர் எம் வீரப்பன். என்ன ஆரம் இறப்பவங்களுடைய வேலையில் மூக்க நுழைக்கிறார் போல் இருக்கிறதே என்று சத்யாமூசிலிருந்த சிலரே பாலச்சந்தரிடம் திரித்து கூறினார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லவில்லை பாலச்சந்தர். பின்னர் தெய்வத்தாய் படம் வெளியானவுடன் ஆரம் இறப்பனை பற்றி எழுதியிருந்த ஒரு கட்டுரையிலே அந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டிருந்த பாலச்சந்தர் என்னுடைய வசனங்களை அவர் திருத்தினார். அந்த திருத்தங்கள் என் வாழ்க்கையை அல்லவா திருத்தியது. எனக்கு பிடித்ததை நான் எழுதி கொண்டிருந்தேன். ஜனங்களுக்கு பிடித்த எழுதச் சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான். எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்து மந்திரத்தை அவர்தான் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அந்த அறிமுகம் என் வாழ்க்கையிலே நான் அறியாத பல முகங்களை எனக்கு அறிமுகம் செய்தது என்று குறிப்பிட்டிருந்தார். தெய்வத்தாய் படம் வெளியான போது தெய்வத்தாயாக அந்த படத்திலே நடித்திருந்தவர் பண்டரிபாய். ஆனால் அந்த படம் ஆரம்பமான போது அந்த பாத்திரத்திலே பண்டரிபாய் நடிக்கவில்லை. அந்த பாத்திரத்திலே நடித்திருந்தவர் எஸ் வரலட்சுமி. ஏறக்குறைய 3000 படமாக்கப்பட்டதற்கு பிறகு அந்த மாற்றம் அந்த படத்திலே நிகழ்ந்தது. அந்த மாற்றம் நிகழ்ந்ததுக்கு காரணம் யார், எதனால் அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது என்பதை பற்றி நாளை வெள்ளித்திரையிலே பேசுவோம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். ரஜினியின் 2.0 படத்தின் டப்பிங் பணிகள் பிரசாத் ஸ்டுடியோவில் நடைபெற்று வருகிறது. இறுதி சுற்று சுதா கொங்கரா இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறாராம் சிவகார்த்திகேயன். ஏஆர் முருகதாஸ் படத்திற்கு பிறகு கொரடலா சிவா இயக்கும் பாரத் நேனு படத்தில் நடிக்க இருக்கிறார் மகேஷ் பாபு. தமிழில் நடிக்க தமிழ் கற்றுக்கொண்டிருக்கிறாராம் வனமகன் படத்தின் நாயகி சாயிஷா சைகல். படித்து கொண்டே நடிப்பேன் என்கிறார் குக்கு பட நாயகி மாளவிகா. தமிழ் படத்தில் நடிக்க எனக்கு கடினம் இல்லை என்கிறார் ஹிந்தி நடிகர் விவேக் ஓப்ராய். கரண் ஜோஹர் தயாரிக்கும் ஒரு நேரடி ஹிந்தி படத்தில் நடிக்க இருக்கிறார் பாகுபலி பிரபாஸ். 2005 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு உருவாகிறதாம் கார்த்தி நடிக்கும் தீரன் அதிகாரம் 1. அடுத்து வருவது ரகசியம். ரகசியம் பரம ரகசியம். தன்னோட காதலருக்கும் அந்த வாரிசு நடிகைக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டு ரொம்ப அப்செட்ல இருக்காங்களாம் அந்த நம்பர் நடிகை. தன்னோட அறிமுகமான அந்த உலகழகி பெயர் கொண்ட நடிகை இப்போ முன்னாடி நடிகையா ஒசந்திருப்பதை பார்த்து அந்த அட்டகத்தி நடிகை ஆடி போயிட்டாங்களாம். தன்னோட காதலரான அந்த ரெண்டெழுத்து வெற்றி நடிகரோட பாதையை பின்பற்றி இனி பட ப்ரொமோஷனுக்கு தானும் செல்வதில்லைன்னு முடிவெடுத்திருக்கிறாங்களாம் அந்த கடத்தெரு நடிகை. அடுத்து வருவது சொன்னார்கள். என்னோட பேர் ரஹானா. என்னங்களுக்கு நல்லா தெரியும் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி கம்பீரம் சத்குமார் சார் பொண்ணாக பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து திறப்பு விழாவோட ப்ரெஸ் மீட்டில். திறப்பு விழா பேரே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கதையோட ஒன்லைன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மதுக்கடையை மூடுறது தான் வந்து இந்த கதையோட மெயின் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நடந்துகிட்ருக்க பிரச்சனையில் வந்து இந்த இது எடுக்கணுமா அப்படின்ற இது க்வெஸ்டின் நிறைய பேருக்கு இருந்திருக்கும்.
பட் நாங்கள் இது கொஞ்ச நாள் முன்னாடியே பண்ணோம். பண்ணிவிட்டு இந்த ஜனங்களுக்கு இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை தான் வந்து நான் படத்தில் அப்படியே கொடுத்துருப்பேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன்றதில் அண்ட் மூணு சாங் இருக்குது, மூணுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஹீரோ ஜெயானந்த் நியூ ஃபேஸ் ஃபர்ஸ்ட் மூவி. அப்புறம் ப்ரொடியூசர்ஸை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே வந்து ஒரு ஜாலி டைப்னு தான் சொல்லணும். என்ன வேணுமோ பண்ணுங்கள், என்ன இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அவரே வந்து கேட்பார். டைரக்டர் சாருக்கு முன்னாடி அவர் வந்து கேட்பார், இது எப்படி பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ண மூவி இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இங்கே இருக்குது. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.